வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 28 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வியாபாரிகள் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி பயன்படுத்தினால் அபராதம் மற்றும் தண்டனை விதிக்கப்படும் என்று கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியை அடுத்த கன்னிவாக்கம் கிராமத்தில் உள்ள சாந்தா தேவி நகர் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கி அதே இடத்தில் திறந்தவெளி பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பிளாஸ்டிக் குடோன் வைத்துள்ளனர். இந்த குடோனில் குவியல் குவியலாக பழைய பொருட்களை சேகரித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் 2 மணி அளவில் அந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே குடோனில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள், வட மாநிலத்தவர்கள் தங்கியிருந்த குடிசைகள் அனைத்தும் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. மேலும் குடோனில் இருந்த சில பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடிக்க தொடங்கியது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மறைமலை நகர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுமார் 30 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எந்தவிதமான அரசு அனுமதியும் இன்றி திறந்தவெளி பகுதியில் பிளாஸ்டிக் குடோன் சில ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த குடோனில் மழைக்காலங்களில் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகிறது. ஆனால் எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. திறந்தவெளியில் அரசு அனுமதி என்று இயங்கும் குடோனில் மாவட்ட கலெக்டர் நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே கூடுவாஞ்சேரி மாடப்பாக்கம் கிராமத்தை இணைக்கும் சுரங்கப்பாதை பணி பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. பணிகள் நடைபெற்று சுமார் 75% பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் சுரங்கப்பாதை பணி கிடப்பில் போடப்பட்டது. இந்த பணியை முழுமையாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்போது, பல ஆண்டுகளுக்கு முன்பு கூடுவாஞ்சேரி மாடப்பாக்கம் இடையே ரயில்வே கேட் இருந்தது. இந்த கேட்டின் வழியாகத்தான் மாடப்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்று வந்தனர். இந்த ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. பணி தொடங்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக முடியாமல் பாதையிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பணியை விரைந்து முடிக்க காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்கள் விவகாரத்தில் அதிமுகவின் பாதுகாப்பு கருதியே நீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என்று அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் சங்கரா அறிவியல் கலைக்கல்லூரியில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கு மற்றும் நூல்கள் வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக ஒரே நிலைப்பாட்டை கொண்டது என்றும், தமிழக முதல்வர், துணை முதல்வர் திட்டங்களை சரியாக செயல்படுத்தி வருகின்றனர் என்றும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு குறுகிய காலத்தில் அதிமுக 2 அணிகளாக இருந்தது என்றும், பிறகு இணைந்து தற்பொழுது வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார். மேல்முறையீட்டில் தாங்கள் ஒரு தரப்பு என்பதால் ஒரு பாதுகாப்பிற்காக கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளோம் என்றும், இந்த பாதுகாப்பு என்பது தனிநபர் சார்ந்தது அல்ல என்றும், அதிமுக என்னும் அமைப்புக்கானது என்றும், எனவே அதை சட்ட ரீதியாக அணுகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோவில்களில் தொல்லியல் துறை சார்ந்த எந்தவொரு புகாருக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று அக்டோபர் 28, 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி. பாகிஸ்தானில் உளவு படையை விமர்சித்ததால் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட நீதிபதியை பற்றி தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. அமலாக்கத்துறை இயக்குநராக சஞ்சய் குமார் மிஸ்ராவை நியமனம் செய்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லி முன்னாள் முதல் மந்திரி மதன்லால் குரானா உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து பயண அட்டை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இணையவழி பட்டா மாறுதல் படைவதற்கு ஒப்புகை சீட்டு வழங்கும் புதிய முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 14.35 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். காலமுறை ஊதியம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. நிலம் தருவதாக முதலீடு பெற்று மோசடி செய்த வழக்கில் டிஸ்க் அசட் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகிகளுக்கு எதிராக பிடி வாரண்டை ஹைகோர்ட் பிறப்பித்துள்ளது. இலங்கை அரசில் நடைபெற்றுள்ள தலைகீழ் மாற்றங்கள் தமிழர்களுக்கு அச்ச உணர்வையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று MK Stalin தெரிவித்துள்ளார். இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சென்றார். ரஜினியின் அரசியல் குறித்து சாரிய முரசொலி நாளிதழின் ஆசிரியர்
இனி யாருடைய மனதும் புண்படாதபடி கவனத்துடன் செயல்படுவோம் என விளக்கம் அளித்துள்ளார். சீரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க ஆதரவு போராளிகள் மீது ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 68 உயர்ந்துள்ளது. காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரித்தால் வேறு விதமான பதிலடி தரப்படும் என்று பாகிஸ்தானுக்கு ராணுவ தளபதி பிபின் ராவத் கடும் எச்சரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயம் போட்டியிடுவோம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். இந்திய நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களை ஒளிபரப்ப பாகிஸ்தானின் உள்நாட்டு ஊடகங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் வழிபாட்டு தளத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் உயிரிழந்தனர். திரிபுரா மாநிலத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 258.5 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பாகிஸ்தான் உளவுப்படை ISI-யின் ஏஜென்டாக செயல்பட்டு வந்தவரை போலீசார் கைது செய்தனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 48 மணி நேரத்திற்குள் 100 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்று தங்கம் கிராமிற்கு 3041 வெள்ளி கிராமிற்கு 41.50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 83.60 டீசலின் விலை லிட்டருக்கு 78.64 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.